வணக்கம் மன்னர்களே, இதற்கு முன்பாக பதிவிட்டிருந்த காஷி பதிவினுடைய தொடக்கம் சரியா தமிழ் சொல்வளம் என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம் இல்லையா? அந்த தமிழ் சொல்வளம் என்றால் என்ன, அந்த தலைப்பினுடைய பொருள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? அதற்கு அடுத்ததாக நாம் பார்ப்பது நூல்வெளி. சரியா, எனது நூல்வெளி. இந்த நூல்வெளி என்றால் என்னவென்று நான் நிறைய முறை உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இருப்பினும் கூட இப்போ சொல்வது என்னுடைய பொறுப்பு இல்லையா, என்னுடைய கடமை இல்லையா, அதனால் சொல்கிறேன். அந்த நூலை பற்றிய குறிப்புகளும் அந்த நூலை எழுதிய ஆசிரியர் பற்றிய குறிப்புகளும் இடம்பெறக்கூடிய ஒரு ஒரு பத்தி ஒரு 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 பகுதி தான் என்ன அப்படின்னு பார்த்தனாக்கா நூல்வெளி. சரி, அந்த நூல்வெளியை பொறுத்தவரையில் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது தான், நூல்வெளி என்பது நாம் படிக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு என்பதனால் மிக மிக முக்கியமானது. ஆகையால் நீங்கள் முழுமையுமாக அதை படிக்க வேண்டியது அவசியம். சரியா, வேறு வழியே இல்லை. அதனால் ஒவ்வொரு வரியாக பார்த்தாக வேண்டி இருக்கிறது, அதற்கான பொருளையெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். அதனால் என்ன பண்ணேன், நூல்வெளியை தெளிவுற பார்ப்பது நிச்சயமாக தேவையான ஒன்று. சரியா, பாருங்கள், பக்கைய நெட்டேன் பக்கையின் நெட்டில் இருக்கக்கூடிய நூல்வெளியை முதல்ல நம்ம பார்த்தலாம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல் ஆய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. சரியா, மொழி ஞாயிறு, மொழி என்றால் சொல் என்பது பொருள், மொழி என்றால் சொல் என்பது பொருள், ஞாயிறு என்றால் சூரியன் என்பது பொருள், சூரியனுடைய வேலை வெளிச்சம் தருவது. அதற்கு ஒரு 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 உதாரணமான ஒரு 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 விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, மொழி ஞாயிறு என்றால் சொற்களை நமக்கு கொடுக்கக்கூடியவர் என்பது என்பதாகவும் நம்ம பொருள் எடுத்துக்கலாம். சரியா, நமக்கு நிறைய வந்து பார்த்தோம்னாக்கா சொற்களை நமக்கு ஆராய்ச்சி செய்து நமக்கு நிறைய சொற்களை தமிழில் கண்டுபிடித்து கொடுத்தவர் என்று கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பொருள் எடுத்துக்கலாம். சரியா, அவருக்கான அந்த புனை பெயர் தான் என்னவென்று பார்த்தால் மொழி ஞாயிறு என்று சொல்லக்கூடியது. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவநேய பாவாணர் இருக்காங்கள்ல, தேவநேய பாவாணர், இந்த வார்த்தையை பார்த்துக்கோ, இந்த பெயர் தான் தேவநேய பாவாணர். சரியா, தேவநேய பாவாணரின் சொல் ஆய்வு கட்டுரைகள், அவர் எழுதிய நூலினுடைய ஒரு ஒரு நூலினுடைய தலைப்பு தான், பெயர் தான் இது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சொல் ஆய்வு கட்டுரைகள். இந்த நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையினுடைய சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. சரியா, சொல்லாய்வு கட்டுரைகள் என்பது அவர் எழுதிய நூலினுடைய பெயர். அந்த நூலில் இருக்கக்கூடிய தமிழ் சொல்வளம் என்று சொல்லக்கூடிய கட்டுரையினுடைய சுருக்கம் நமக்கு பாடமாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சிறு தலைப்பு அது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா, இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களுடைய புரிதலுக்காக இங்கு சேர்க்கப்பட்டுள்ளன. சரியா, நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்க இந்த பாடம் என்பது என்னவென்றால் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படி சொல்லக்கூடிய நூலில் ஒரு சிறு தலைப்பு தமிழ் சொல்வளம். இதில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய நம் மாணவர்களுடைய புரிதலுக்காக இந்த படங்கள் கொடுப்பது. சரியா, இந்த படங்கள் கொடுப்பது புரியுதா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது இங்கெல்லாம் பார்த்தோன்னாக்கா யார் இவர் என்று இந்த மாதிரியான சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் உங்களுடைய புரிதலுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ மொழி ஞாயிறு என்று நாம் பேசுவதனால பார்த்தனாக்கா அவரை பற்றிய சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 1902 பார்த்தனாக்கா அவங்க பிறந்திருக்கிறதா படிச்சிருக்கிறோம். 1902 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி பிறந்ததாகவும், 1981 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இறந்ததாகவும் அவரை பற்றிய குறிப்புகள் நமக்கு தெரியுது. சரியா, சங்கரன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் அவர் பிறந்ததா சொல்கிறாங்க. சரியா, அவருடைய அவருக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தேவநேய பாவாணர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே, தேவநேய பாவாணர் என்று சொல்லிவிட்டோம் என்றாலே அதற்கான அவருக்கான ஒரு சிறப்பு என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மொழியோ இரு மொழியோ அதிகபட்சமாக மும்மொழி தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு, கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்ததாக கூட வைத்துக்கொள்ளுங்களேன். ஆனால் தேவநேய பாவாணர் அப்படிங்கிறவங்க மொத்தமாக 17 மொழிகள் பேசியிருக்கிறாங்களாம். 17 மொழிகள் அவங்களுக்கு தெரியுமா? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம். சரியா, இம்மாதிரி வந்து பார்த்தனாக்கா உலக மொழிகள் கூட, உலக மொழிகளையும் கூட பார்த்தனாக்கா கற்றறிந்தவர் என்பது இங்கே சிறப்பான ஒரு விஷயமா நம்ம சொல்லலாம். இதை விட சிறப்பு என்ன தெரியுமா,
இந்த 17 மொழிகளையும் வெறுமனே பேசுவதற்கு மட்டும்தான் அறிந்தவரா என்று பார்த்தால் இல்லை. அங்குதான் நமக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குறாங்க. இலக்கண முறையோட எழுதவும் இலக்கண முறையோட படிக்கவும் கற்றறிந்தவர் யார் அப்படின்னாக்கா இந்த தேவநேய பாவாணர். அப்போ யோசிச்சுக்கோங்க, அவரிடம் இருக்கக்கூடியது எந்த மாதிரியான அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா, இந்த தேவநேய பாவாணர் தான் சொற்களில் வந்து பார்த்தோன்னாக்கா அதை விட ஒரு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? எத்தனையோ பேர் வந்து பார்த்தோன்னாக்கா சொற்களை ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு உலக மொழிகளுக்கெல்லாம் தமிழ் மொழிதான் மூல மொழியாக இருக்கிறது இருந்தது என்பதனை சான்றோட மற்ற நாட்டவரிடத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா சான்றோட ப்ரூஃபோட என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாக்கா நிரூபிச்சிருக்கிறாங்க, ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் மூல மொழியாக இருந்தது நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழிதான் என்பதற்கு சான்றோடு, சரியா, சான்றுகளோடு வந்து பார்த்தோன்னாக்கா அதை மக்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா தெரியப்படுத்தியவர் யார் என்றால் தேவநேய பாவாணர் என்பது நமக்கு பெருமையான ஒரு விஷயம்தான். சரியா, அடுத்தது பாருங்க. இவரே பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர். பல்வேறு விதமான இலக்கண கட்டுரை, இலக்கணம் என்பதற்கு கட்டுரை எழுதிய ஒரு ஆசிரியர்னா பார்த்துக்கோங்களேன், இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும், சொற்கள் எங்கு வர வேண்டும் எங்கு வரக்கூடாது, அந்த சொல் அப்படி வந்தால் எம்மாதிரியான பொருளை தரக்கூடியதாக இருக்கும் என்று இலக்கண முறைகள் அதற்கென்று கட்டுரை எழுதிய ஒரு பெரிய ஆசிரியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள் அப்படி சொல்கிறாங்க, இலக்கண கட்டுரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள், மொழியை ஆராய்ந்து ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து அதற்கெஞ்சு கட்டுரை எழுதியவர் அப்படின்னு சொல்கிறார். சரியா, அவர் பாவாணர் சொல்கிறாங்க, அவர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இந்த நல்லா நோட் பண்ணிக்குவோங்க, ஏன்னா நமக்கு பாடத்தில் இன்னொருத்தருடைய பேரும் வரும். நான் அது அந்த இடத்து வரும்போது நான் சொல்கிறேன். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்ட ஒரு உச்சம்னா தெரியுது இல்லையா, டாப்பு. இவருக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை என்பதற்கு பொருத்தமாக வந்து பார்த்தோன்னாக்கா தமிழை பொறுத்தவரையில் தமிழில் இருக்கக்கூடிய சொற்களை அவ்வளவு ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து நமக்கு வந்து பார்த்தோன்னாக்கா விளக்கங்கள் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு இணையாக வேறு யாரையும் நம்ம சொல்லிவிட முடியாது என்பது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வேறு என்னவா இருந்திருக்காங்க, இது மாதிரி ஒரு மதிப்பு நாட்களில் கேட்கப்படக்கூடிய கேள்வியாக கூட இருக்கலாம். இப்போ சொல்லக்கூடியது, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். சரியா, செந்தமிழ் செழுமையாய் வளர்ந்திருக்கக்கூடிய தமிழ், இந்த செந்தமிழ் தூய தமிழ் சொற்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, செந்தமிழ் சொற்பிறப்பியல். சரியா, சொற்கள் எப்படியெல்லாம் பிறக்கும், சரியா, அப்படி பிறந்தால் அந்த சொல்லுக்கான பொருள் என்னவாக இருக்கும், சரியா, அப்படிங்கிறதுக்கு அகர முதலி. அகர முதலி என்றால் அகராதி என்பது பொருள். அகராதி என்றால் இங்கிலீஷில் நம்ம டிக்ஷனரின்னு சொல்கிறோம் தெரியுமா, அந்த டிக்ஷனரி. அதை உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் இன்றைக்கி செல்ஃபோன்லேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அகராதியிலையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கான பொருளை நீங்கள் தேட வேண்டும் என்று பார்த்தால் ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். அத்துணை பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறுமனையே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாராலையும் சொல்லிவிட முடியாது. சரியா, வெறுமனையே பார்த்தீர்கள் என்றால் சொல்லிவிட முடியாது. ஆக இவர் என்ன வந்திருக்கிறாங்க, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக, அகர முதலி அகராதின்னு சொன்ன திட்ட இயக்குநராக, இயக்குனர் தெரியலையா, டைரக்டராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பணியாற்றியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்திருக்கிறார். உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, சரியா, அந்த மக்கள் எல்லாம் ஒரு சேர தமிழ் மொழியை அங்கே என்ன சொல்கிறாங்க, உலக தமிழ் கழகம், இவர்கள் எல்லாம் ஒரு சேர தமிழ் பேசக்கூடியவர்கள் தான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இப்போ வரக்கூடிய திரைப்படங்களை கூட பார்ப்பது வழக்கம், ஆஸ்திரேலியா, சரியா, மலேசியா, சிங்கப்பூரு, சரியா, இது மாதிரியான இடங்களில் நிறைய வந்து பார்த்தோன்னாக்கா தமிழ் மக்கள் வந்து பார்த்தோன்னாக்கா இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய திரைப்படங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, நிறைய வந்து பார்த்தோன்னாக்கா படிச்சும் கூட இருக்கிறோம். இவங்கள்லாம் ஒரு சேர ஒன்றிணைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த உலக தமிழ் கழகம் என்பது. அதை நிரூபியது யார் என்றால் இவர் தான். அது நிரூபி அதற்கு தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார் என்பது இங்கே சிறப்பான ஒரு விஷயமாக என்ன பண்ணலாம் நம்ம சொல்லலாம். இதுதான் அந்த நூல்வெளி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறுபத்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. புரியறதா? நம்ம அடுத்ததை நுழையும் முன் என்றொரு தலைப்பில் நம்ம அடுத்த வாசிப்பதில் பார்க்கலாம். நன்றிம்மா.